அம்பை மெரிட் பள்ளியில் மர வங்கி திறப்பு விழா நடைபெற்றது. அம்பாசமுத்திரத்தில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு பசுமை தோழர்கள் அறக்கட்டளை சார்பில் மெரிட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை விழா, மர வங்கி திறப்பு விழா, மரக்கன்று நடும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆகாஷ் தலைமை வகித்து மர வங்கியை திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு பிறந்த நாள் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக சேரன் மகாதேவி மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயராஜ், மெரிட் கல்வி குழும சேர்மன் சுப்பிரமணியன், பள்ளி முதன்மை முதல்வர் நாகலட்சுமி, மாணவி கிருபா ஆகியோர் பேசினர். பசுமை தோழர்கள் அறக்கட்டளை நிறுவனர் சுப்புராஜ் தனது அமைப்பின் மூலம் ஒவ்வொருவரின் பிறந்த நாளன்று இலவசமாக மரக்கன்று வழங்குவதன் நோக்கத்தை எடுத்து கூறினார். தொடர்ந்து பிளாஸ்டிக் கவர், ரசாயன உரம், பாட்டில் மற்றும் பாக்கெட் தண்ணீர் பயன்பாட்டை தவிர்த்து அதற்கு பதிலாக துணிப்பை, இயற்கை உரம், மண்பானை தண்ணீரை பயன்படுத்துவது குறித்த மாணவர்களின் உரையாடல் நடைபெற்றது. மாணவிகள் பசுமை வாழ்த்து பாடலை பாடினர். மாணவி சொர்ணபாலா நாட்டியமாடினார். சேரன் மகாதேவி கல்வி மாவட்ட அலுவலக சண்முகையா, பசுமை தோழர்கள் அறக்கட்டளை செயலாளர் இஸ்மாயில், பள்ளி அலுவலக பணியாளர் பெருமாள், ஓவிய ஆசிரியர் சிவகுமார், உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் உட்பட ஆசிரியைகள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி முதல்வர் மாடசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார். ஆசிரியை மீரா இவ்விழாவினை தொகுத்து வழங்கினார். துணை முதல்வர் ஆறுமுகம் விழா நிறைவாக நன்றி கூறினார். He told me for the last 2 years he asked me permission to provide a room to save this free saplings. Immediately I அருகிறார்கள் என்று சொன்ன உடனே 10:30 நான் புறப்பட்டு விட்டேன் என்று சொன்ன உடனே வெயிலெல்லாம் குறைந்து மேகம் மூட்டத்துடன் அவங்க எல்லாரையும் அவங்க கடந்த நாளைக்கு மரக்கன்று நட்டு எல்லாருக்கும் முன்னுதாரமா நம்ம திகழணும்.